ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயிர் பெருக்கம் அதாவது 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க 9வது பாடம் பயிர் பெருக்கம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆன் சொல்லி பண்ணி வச்சிங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதோடய கற்றல் நோக்கங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிமுகம்லாம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் 2வது பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா வேளாண்மையின் தோற்றம், வேளாண்மை எப்போ தோன்றுச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. பார்த்துங்க வேளாண்மையின் வரலாறு, அது என்னென்ன வரலாறு இதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக படிங்க. அது உயிரி உரங்கள், உயிரி உரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ நிறைய டைப் ஆஃப் உயிரி உரங்கள் இருக்குது, நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். அலோசிலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைசோபியம், அதுக்கப்புறம் வந்து கடற்பாசி திரவ உரம் அப்படின்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து உயிர் பூச்சிக்கொல்லிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் பூச்சிக்கொல்லிகளுக்கு அப்புறம் தழை உரமிடுதல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே பார்த்துக்குங்க. இதெல்லாம் 3 மார்க்ஸில் கேட்கலாம். அதாவது கடற்பாசி திரவம்னா என்ன, கடற்பாசி திரவம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இங்கே இருக்க பாருங்கள், கடற்பாசி திரவ உரம், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மீதி எல்லாமே 3 மார்க் அந்தமாதிரி நிறைய கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்துங்க. அடுத்து வந்து பயிர் பெருக்கம், பயிர் பெருக்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. பாரம்பரிய பயிர் பெருக்கத்தின் படிநிலைகளும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். சரி, அடுத்து வந்து தாவர அறிமுகம். இதில் வந்து முதல் நிலை தாவர அறிமுகமில் முதல் நிலை 2ஆம் நிலைன்னு ரெண்டு இருக்கும். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ரெண்டுமே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தேர்வு செய்தல், ஓகேவா, தேர்வு செய்தலில் வந்து இயற்கை தேர்வு, செயற்கை தேர்வு, கூட்டுத் தேர்வு, இதெல்லாம் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்பொருத்தம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ கலப்பொருத்தம்னா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுங்க. அது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கலப்பொருத்தம். அதில் வந்து நிறையா இருக்குது, ஆண் மடலாக்கல், பெற்றோரை தேர்ந்தெடுத்தல், அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ கலப்பொருத்தம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சடுதி மாற்ற பயிர் பெருக்கம், நெக்ஸ்ட்டு வந்து சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க. பன்மடிய பயிர் பெருக்கம் அடுத்து, அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு. இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த பாக்ஸும் பார்த்துங்க. பன்மடிய பயிர் பெருக்கமும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பசுமை புரட்சி. பசுமை புரட்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், இது பசுமை புரட்சி ஏன் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாமே பார்த்துங்க. அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையுமே பார்த்துங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதனால் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பாடமே முடிய போகுது. நவீன தாவர பயிர் பெருக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க, இதையுமே பார்த்துங்க. இதில் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு சில டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையுமே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பாட சுருக்கம் வந்துடுச்சு, பாடம் முடிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பாட சுருக்கம் ஃபுல்லாக நீங்கள் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுன்றது நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எந்த கலை சொற்கள்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் போயிட்டு காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்க. வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேட்டுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா அதை மொதல் பண்ணிக்கிங்க. அப்போ இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை. அதோட இன்ட்ரெஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.